வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 21/11/2021 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் மேற்கொள்வதாக அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நவம்பர் 24 நடைபெற உள்ளது. வரும் 24 அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு செமஸ்டர் தேர்வுகளை ஆன்லைன் வாயிலாக நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்புகள் 23 மத்திய குழு ஆய்வு செய்ய உள்ளது. தமிழகத்தில் 2 மத்திய குழு ஆய்வு செய்யும் என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 24 புதிதாக 765 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று மட்டும் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். பாலியல் தொல்லையால் மீண்டும் ஒரு பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் நாளை 1600 இடங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடைபெறும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் அமைச்சரவை கூட்டம் தற்போது தொடங்கியுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் மகேந்திர சிங் தோனியின் ரசிகனாக இந்த விழாவிற்கு வருகை தந்திருப்பதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பாராட்டுகள் தெரிவித்துள்ளார். பாலியல் துன்புறுத்திற்குள்ளாகி தற்கொலை செய்து கொண்ட கரூரை சேர்ந்த 12வது வகுப்பு மாணவியின் மரணத்திற்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மிகவும் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாலியல் துன்புறுத்தலார் சாகும் கடைசி பொன் நானாகத்தான் இருக்க வேண்டும் என்று உருக்கமான கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செய்து கொண்டார் கரூரை சேர்ந்த +2 மாணவி. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் 10 மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து தமிழகத்தின் கொரோனாவோட 3வது அலை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியா நடக்கக்கூடிய டெய்லி தலைப்பு செய்திகளையும் முக்கிய செய்திகளையும் ஸ்கூல் அப்டேட், காலேஜ் அப்டேட், அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வானிலை செய்தி, எந்த நேரத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வதற்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.